அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம பாவனி ரெட்டி பிரதீப் குமார் இந்த தம்பதி, இது வந்து ஒரு டிவி சீரியல் கப்பல் இவங்க. அதில் பாவனி ரெட்டி எல்லாருக்கும் தெரியும், அவங்க பிக்பாஸ் ஃபைவ்ல வந்து ஒரு பெரிய கலக்கலாக சில விஷயங்கள் பண்ணாங்க. அவங்களோட கணவர் பிரதீப் குமார் அவரோட சூசைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதீப் குமார் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1987 பிறக்கிறாரு, பிஎஸ்சி வர படிச்சிருக்கிறாரு. ஸோ சப்த மந்திரிகா அந்த சீரியல் தான் இவருக்கு, பிரதீப் குமாருக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. அந்த சீரியல் நடிக்கும்போது இவரோட ஒரு புனை பெயர்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் கூப்பிடுற பேர் வந்து தீப்பு தான் இவரோட, இவரை கூப்பிடுற பேர். ஸோ இவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட சினிமா ஆர்வம் வந்து அவரை ஃபஸ்ட்டு சீரியலுக்குள்ளே நுழையுது. சீரியலில் ஒரு சில சீரியல் நடிக்கிறாரு, சினிமாலேயும் நடிக்கிறாரு. பட் சினிமாவை விட சீரியலில் இவருக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதே மாதிரி தான் பாவனி ரெட்டியும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 20வது வயதிலேயே வந்து சினிமா துறைக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. ரெட்டைவால் குருவின்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. அதே மாதிரி சின்ன தம்பின்னு ஒரு சீரியல் விஜய் டிவியில், அது ரொம்ப பாப்புலராக பிரஜன் நாயர்னு சொல்லி அவர் அவரோட லீட் ரோல் நடிச்சிருந்தாங்க, அவரோட பேர் பண்ணியிருந்தாங்க பாவனி ரெட்டி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாவனி ரெட்டியோட லைஃப் வந்து ஒரு பெரிய அப்ஸ்விங்கில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போதே அவங்க பாவனிக்கு ஒரு சில, இப்போ அவங்க வந்து ஆந்திரா அப்படின்னாலும் சென்னையில் வந்து தங்கியிருந்து சில இந்த அவங்களோட வேலைக்காகவும் மற்ற சீரியல் நடிக்கிறதுக்காகவும் இங்கே ஒரு ஃப்ரெண்டோடு தங்கியிருந்தாங்க. அவர் ஃப்ரெண்டு வந்து ஷரவன்னு பேர். ஸோ ஷரவனோடு சேர்ந்து தான் தங்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அந்த சந்தர்ப்பத்திலேயே இவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுது, இந்த பிரதீப் குமார் என்ற தீப்புவோட பழக்கம் ஏற்படுது. ஸோ தீப்பு ரெண்டு பேரும் நல்லா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பித்த பிறகு ஒரு லிவிங் ரிலேஷனில் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்படி சேர்ந்து வாழும்போதும் அந்த ஷ்ரவன் வந்து கூட தான் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-bedroom அப்பார்ட்மெண்ட்டில் இவர் ஒரு பெட்ரூமில் இருப்பார், அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இவங்களோட லைஃப் வேறு மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நவம்பர் மாதம் 2016 இவங்க டிசைட் பண்ணுறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ஃபேமிலியில் யாருமே ஒத்துக்கலை, அதுவும் குறிப்பாக பாவனி ரெட்டி அவங்களோட ஃபேமிலியில் யாரும் ஒத்துக்கவே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் சித்ராவை பற்றி பேசியிருந்தோம். இந்த சித்து அவங்கள பேசும்போது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் நடிகையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த ஒரு திருமண என்கேஜ்மெண்ட்டையும் கூட ஒரு கிராண்டாக விஜய் டிவியில் பெரிய லெவலில் பண்ணாங்க. அவங்க ஒரு, அதாவது ரீக்ரியேஷன் மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. அந்த ஷோலையே கூட இந்த விஷயத்தை அவங்க ரெண்டு பேரையும் வர வச்சு அவங்களுக்கு சந்தனம் கரைச்சியாக ஆரத்தி எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி காட்டினாங்க. அது மாதிரி இவங்களுக்குள்ளேயும் வந்து இருக்கக்கூடிய இந்த நட்பு காதலை மாதிரி அவங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு அதை வந்து அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியே வந்து கொண்டாடிச்சு. குறிப்பாக அந்த தெலுங்கு டிவி சீரியல் அந்த இதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இந்த தொடர்ந்து வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணக்கூடிய இதில் வந்து பாதையில் நிறைய அவங்களுக்கு அப்ரிசியேஷனும் நிறைய அவங்களுக்கு சப்போர்ட்டு நிறைய பக்கத்தில் இருந்து இருந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ இது இந்த பாவனி ரெட்டியோட லைஃபு. அதுக்கப்புறம் இவங்க பல கனவுகளோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. பட் அவங்க பேரண்ட்ஸு முழுக்க முழுக்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட மாமியார் வீட்டு சைடில் ரொம்ப பாசம், மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத அவங்களே கூட பிக்பாஸ்லேயே கூட பாவனி ரெட்டியே சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவர் பிரதீப்போட அம்மா ரொம்ப பிடிக்கும் பாவனிக்கு. ஸோ இவங்க தொடர்ந்து இங்கே சென்னையிலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தொடர்ந்து வசிச்சுட்டு இருக்கும்போதே இதுக்கிடையில் இவருக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் ஏற்படுது பிரதீப்புக்கு. ஸோ இந்த குடிப்பழக்கம் அவரை ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை வந்து தொடர்ந்து சில, அவர் வந்து ஆக்சுவலாக சொந்த வீடு வாங்கணுன்றது ரெண்டு பேரோட ட்ரீமும் கூட. அப்போது அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம், நமக்குன்னு ஒரு வீடை கட்டுவோம், அந்த வீட்டில் நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணவுடனே அங்கே தான் நம்ம போகணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. ஸோ இவங்களோட பிளான் படி ஆக்சுவலாக வந்து கல்யாணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடு கட்டி முடிக்க முடியல. பட் இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு 2017 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும்.
கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு பயங்கர பரபரப்பாக பேப்பரில் டிவியில் எல்லாத்துலேயுமே அது ஒரு பெரிய செய்திகளாக பேசப்பட்டு இருந்தது. அவங்களோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கும்போதே அவருக்கு இந்த அதாவது வீடு கட்டணுன்ற ஒரு சுமை அவருக்கு வர ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஒரு கல்யாணம்னு பண்ண பிறகு அவருக்கு சில பேர்டன் வர ஆரம்பிக்குது பிரதீப்புக்கு. பிரதீப் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் சரியாக அவரால் வந்து அப்போ அவங்க வேற ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க பாவனி வேற. ஸோ அதனால் அவங்க கொஞ்ச நாளும் வந்து ஷூட்டிங்லாம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு திடீர்னு மிஸ்கேரேஜ் ஆகணும்னு ஆகுது. அப்படி ஆன பிறகு அவங்க அதை ஏற்றுக்கவே முடியல. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வீடு கட்டுவோம், வீடு கட்டி முடிச்சுட்டு நம்ம புது வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் நம்ம புது வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்ற ரெண்டு பேரும் ஒரு எண்ணம் முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும்போதே பிரதீப்புக்கு கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. இந்த கடன் சுமையை சரி பண்ணுறதுக்கு மீண்டும் கடன் வாங்குறாரு. ஸோ கடன் வாங்கி சரி பண்ணிடலான்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணும்போது அது அவருக்கு இன்னும் பெரிய ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போதே பாவனி ரெட்டி அவங்களுக்கு வந்து கொஞ்ச காலம் அவங்களுக்கு சினிமாவில் பெரிய ஈடுபாடு, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு சீரியல் வந்து ரொம்ப பெருசாக கை கொடுத்ததுனால சீரியலை விடவே இல்லை. தொடர்ந்து எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, என்னென்ன சின்ன சின்ன ரோல்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பல்வேறு மொழிகளில், தெலுங்கு, கன்னடா, தமிழ்னு எல்லா மொழிகள்லையுமே நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து விஜய் டிவி அவார்ட்ஸும் இவங்க வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை இவங்க நாமினேட் ஆகியிருக்காங்க, அதாவது பெஸ்ட்டு நடிகை அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் இவங்களுக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. பட் அதுக்கு வின் பண்ணலை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாவனி ரெட்டியோட லைஃப் வந்து கொஞ்சம் டிசாஸ்டராக போனதுக்கான காரணம் அவங்க கூட இருந்த அவர் ஷவன் ஒருத்தர் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட பிரதர் தான் பேசுகிறாங்க. பட் அவங்க தான் இவங்களோட பிரிவுக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஓப்பனாகவே பேச ஆரம்பித்தாங்க. ஈவன் அதை வந்து அவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு சந்தேகமும் வேண்டாம், ஏன்னா அவர் வந்து என்னோடய பிரதர் தான், அவருக்கும் எனக்கும் எந்த விதமான நட்பு வந்து வெறும் அண்ணன் தங்கச்சி பாசம் மட்டும்தான் இருக்குன்ற விஷயங்களையும் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க மே மாதம் 3ஆம் தேதி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஒரு வெளியில் ஒரு பார்ட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளானை பண்ணுறாங்க. ஸோ போயிட்டு அந்த பார்ட்டிக்கு போன இடத்துல அவங்க ஒரு அவர் ஜென்ரலாக வந்து ட்ரிங்க் சாப்பிட்லாமான்னு கேட்டுட்டு அங்கே சாப்பிட்றாரு. ஸோ வெளியில் ஜென்ரலாக வந்து பாவனி வந்து அலோவ் பண்ணுறதில்ல பிரதீப்பை ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு. அதையும் மீறி ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டோன்னே ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த பார்ட்டியும் பாதியில் அது அந்த சண்டை நடந்ததுனால பாதியில் விட்டுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்குள்ள மீண்டும் அந்த சண்டை விட்ட இடத்துலேருந்து தொடருது. அந்த சண்டை அப்படியே போயிட்டே இருக்கும்போதே எஸ்கலேட் ஆகும்போது பாவனிக்கு வந்து ஒரு கோபம் வருது. அவங்களும் பதிலுக்கு கத்துறாங்க. ரெண்டு பேரும் பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்ட் போக ஆரம்பிக்கும்போது பாவனி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு கதவும் பூட்டிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் போய் கதவை தட்டி கதவை திறக்க அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. பாவனி திறக்கவே இல்லை. அப்படின்னோடனே கோபத்தில் வந்து ஒரு கண்ணாடி டேபிளை வந்து கையாலேயே அடித்து உடைக்கிறாரு. அது உடைச்சும் போது கையில் ரத்தம் பயங்கரமாக வெளிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க வெளியில் ஓடி வராங்க. அதுக்கப்புறம் ஷவன் தான் அதுக்கு மருந்து இதெல்லாம் போட்டு கட்டு போட்டார் அப்படின்ற தகவலையும் அவங்களே சொல்கிறாங்க பாவனி ரெட்டியுமே. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு பிறகே வந்து ஆனாலும் அவர் வந்து வந்து பேச வர ட்ரை பண்ணுறாரு. இவரோட பேச்சை பாலாம் அப்படின்றதுக்காக பேச வரும்போது பாவனி வந்து நான் வேற ஒரு நான் நல்ல மூடில் இல்லை, இப்போ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹால்லையே வந்து அவங்க கிச்சனில் வந்து டைனிங் டேபிள் மேலேயே வந்து படுத்துக்கிறாங்க. அங்கேயே வந்து அங்கே பக்கத்தில் இருந்த சேரில் படுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கோச்சிக்கிட்டு சரி பாவனி பேசலை அப்படின்ற அந்த கோபத்திலேயே நேராக எழுந்து ரூமுக்குள்ளே போயிடுறாரு. ரூமில் போய் கதவு மூடிக்கிறாரு. இன்னொரு அறையில் ஷவன் படுத்துக்கிறாரு, அவரும் கதவு மூடிட்டு. ஸோ இவங்க வெளியிலேயே வந்து ஹாலில் அந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்லேயே வந்து படுத்துடுறாங்க. அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு மறுநாள் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, மே 4ஆம் தேதி 2017 வந்து
நான் ஒரு ஷூட்டுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் காலையில் எனக்கு ஒரு 4:35 எழுப்பி விட்டேன் தான் நான் கிளம்பி போக வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க அலாரம் மட்டும் வச்சுட்டு படுத்திருக்காங்க. இவங்க படுத்தவங்க எப்போ தூங்குனாங்கன்னு தெரியாது. திரும்பி 4:30 அலாரம் அடிக்கும்போது எழுந்து பார்க்குறாங்க, என்னாச்சு நம்ம இங்கேயே படுத்துட்டோமாவோ, அவர் ரூமில் படுத்துருக்காருன்னு சொல்லிட்டு போய் கதவு தட்டுறாங்க, கதவு திறக்கலை. திரும்பி இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது, திரும்பி இவங்க மற்ற வேலைகள்லாம் ரெடி பண்ணுறாங்க, காஃபி போடுறது ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சனை அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே திரும்பியும் கதவு தட்டுறாங்க, திறக்கலை. அப்போது அந்த அந்த சின்ன துவாரம் வழியாக, சாவி துவாரம் வழியாக அவங்க வந்து கூர்ந்து நோக்கும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு அவரோட கால் தெரியுது. கால் தெரிஞ்ச பிறகு சரி படுத்திருக்காரு போட்டு எழுந்துக்கல போல இருக்குன்னு மறுபடியும் கதவு தட்டிட்டு ஃபோனை ட்ரை பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் போய் கட் ஆகிட்டே இருக்குது, ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி இதுக்கப்புறம் அவங்களுக்கு மீண்டும் வந்து 5:30 ஆகிடுது, என்ன 4:30 எழுப்ப ஆரம்பித்து 5:30 வரைக்கும் எழுந்துக்கலையேன்னு சந்தேகத்தில் ஷவனையும் எழுப்பி கூப்பிட்டு வந்து கதவு தட்டுறாங்க. அப்புறம் ஜன்னல் வழியால் எட்டி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அவர் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்க இது தெரியுது. பதறி போய் உடனடியாக அப்புறம் நெய்பர்ஸுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, அப்புறம் போலீஸும் வராங்க. ஹைதராபாத்தில் பாப்பல் குடா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த சூசைட் சம்பவம் நடக்குது. உடனடியாக போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது, போலீஸும் வராங்க, ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்த பிறகு உடனடியாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதை அந்த டோரையே அடித்து உடச்சி, ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் அந்த நெய்பர்ஸும் சேர்ந்து அந்த டோரை உடச்சி அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அவர் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறத கயிறெல்லாம் கட் பண்ணி இறக்கி படுக்க வச்சுருக்காங்க. தொடர்ந்து வந்து பாவனி ஈவன் அதை பிக்பாஸில் கூட சொன்னாங்க, எனக்கு பிரதீப் மேலே அளவே தோணலை. ஏன் தோணலைன்னா எனக்கு கோபம் தான் ஜாஸ்தி வந்தது. என்னை விட்டுட்டு எப்படி நீ போவே, என்னை தனியாக எப்படி விட்டுட்டு போவே, எனக்கு நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமே, தெரிஞ்சு நீ விட்டுட்டு போயிட்டியே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் வந்து அவர் மேலே கோபம் பட்டேன் ரொம்ப அப்படின்றதையும், தொடர்ந்து அவரை வந்து இறந்த சடலத்து மேலே தொடர்ந்து அவங்க குத்தி குத்தி எப்படியாவது திரும்பி வந்துருன்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததையும் அந்த கூட இருந்த ஒரு சிலர் அந்த ஷவன் உள்பட மற்றவங்களாம் வந்து போலீஸ்ட்டு அப்புறமா சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு தகவல் சொல்லப்படுது, இவங்க பேரண்ட்ஸும் வராங்க, பாவனி பேரண்ட்ஸும் வராங்க, பிரதீப் பேரண்ட்ஸும் வராங்க. அப்புறம் போலீஸில் இது உடனடியாக என்ன ஆகுதுன்னா, இந்த இவர் வந்து கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுது. அவங்களுக்கு ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருக்கலாமன்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலையும் போலீஸ் விசாரணை தொடங்குது. அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போதே போலீஸ் வந்து இந்த சந்தேகத்தை விடலை, சரி தொடர்ந்து விசாரிப்போம் அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாவனியோட அம்மாவையும் அப்பாவையும் வந்து போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டு போனாங்க, விசாரித்தாங்க. இந்த விசாரணையில் அவங்களுக்கும் பெரிய இது சந்தேகங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட ரிலேட்டிவ் சைடில் எல்லாருமே வந்து ஒருவேளை இதில் பின்னணியில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கலாம். எல்லாரும் என்ன சந்தேகம் மெயினாக பார்த்தாங்கன்னா, அந்த ஷவனுக்கும் இந்த இவங்களுக்கும் பாவனிக்கு ரெட்டி அவர்களுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் தான் மெயினாக இருந்தது. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றி இவங்க கவலையப்படலை. பேசுகிறவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், எனக்கு எந்த விதமான ஒரு வருத்தமோ மன வருத்தமோ எந்த விதமான சங்கடமோ கிடையாது அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக வெளியிலையும் சொல்லியிருந்தாங்க, பேட்டியிலையும் கொடுத்துருக்காங்க, பிக்பாஸ்லேயும் அதை கிளாரிஃபை பண்ணாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்த பிறகு பாவனி ரெட்டி அவர்கள் வந்து நிறைய அது அதிலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் அவங்க சொன்னாங்க. குறிப்பாக வந்து இந்த சம்பவத்தில் அவர் பிரதீப்போட சூசைடுக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும், அதாவது சூசைட் நோட்டோ வேறு எந்த ஒரு இந்த சூசைடுக்கான காரணம், பிரதீப் சூசைடுக்கான காரணம் எதுவுமே வெளிப்படுத்தலை. ஸோ அதில் இருந்து ஒரு அனுமானம்தான் வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியுது. அதில் அவன் வந்து கையில் காயம் இருக்குது, அப்புறம் சூசைடில் ரூமுக்குள்ளே அவர் தான் பூட்டிக்கிட்டு இறந்துருக்காரு, இந்த பேட்லாக்லாம் உள்ளே லாக் ஆகி அதெல்லாம் பிரேக் ஆகிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க சூசைட் தான் அப்படின்றத போலீஸ் உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சூசைடு ஒரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இதில் வந்து அந்த சம்பவத்தை தூண்டி விட்டது, தற்கொலைக்கு தூண்டியது யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆங்கிளையும் போலீஸ் விசாரணை பண்ணாங்க. ஸோ விசாரணை பண்ணி இந்த என்கொயரியில் இதில் பெரிய அவுட்புட் எதுவும் வரலை. அதில் வர்றதுனா இதில் என்ன ஆச்சுன்னா, கடைசியாக அவங்க பாவனி ரெட்டிக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டை அப்படின்றத இவங்க ஷவனும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நெய்பர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஷவனுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போது பிரதானமாக
அதில் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள அண்ணன் தங்கச்சிக்குள்ளே என்ன வேணால் பிரச்சனை என்ன இருக்கும், நீங்கள் இதை ஏன் பெரிய சிறிய விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயமா ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து நிறைய பொதுப்படையாக பேசப்பட்ட விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இதிலிருந்து அவங்கள வெளியில் வர்றதுக்கு பல முயற்சிகள் ஈடுபட்டாங்க பாவனி ரெட்டி. அதில் ஒன்று தான், அப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும்போதே அவங்க புதுசாக சில சீரியல்ஸில் கமிட் ஆனாங்க. சீரியல்ஸில் நடிக்கிறது மூலமாக அவனோட ஃபோக்கஸ், அதாவது அவனோட நினைப்பாகவே, இப்போ இறந்த பிரதீப்போட நினைப்பாகவே நான் தொடர்ந்து லைஃப்பை லீட் பண்ணோம். 7G ரெயின்போ காலனியில் சொல்லுவாங்கள்ல, அந்த அவன் வந்து இறந்து போன உடனே பார்த்திங்கன்னா நீயே இறந்து போகிற, என் நினைவுகள் இன்னும் உங்ககிட்ட தான் இருக்குது, நீ எங்கே நம்ம போனோமோ சுற்றுனோமோ அதெல்லாம் நீ போய் பாரு, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அந்த படத்தில் கூட அவர் தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண இடத்தெல்லாம் போய் சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி இவங்க மனசுக்குள்ளேயே பாவனி என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அவன் நினைவுகள் என்கிட்ட தான் இருக்குது, அதை யாரும் பிடிக்கிட்டு போக முடியாது, அதனால் நான் தொடர்ந்து அந்த நினைவுகளோடு வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 2 காலத்திலேயே திரும்பி அவங்களுக்கு மீண்டும் ஒரு புது காதல் ஒன்று ஆரம்பிச்சு, பட் அதுவும் அவங்களுக்கு சரியாக ஃப்ரூட்ஃபுல்லாக முடியல அப்படின்றதையும் அவங்களே வெளிப்படையாக அதையும் பிக்பாஸ்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பிக்பாஸில் சீசன் 5 வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்க. வந்த பிறகு அவங்களுக்கும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அமீருக்குமான ஒரு நெருக்கம் வந்து ஒரு அந்த உள்ளே இருக்கும்போதே ஒரு பெரிய நெருக்கத்தை உருவாக்குச்சு. ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போதே திரும்பி வெளியில் வந்த பிறகும் அவங்களோட நட்பு தொடர்ந்தது. ஈவன் நிறைய ஷோஸில் ரெண்டு பேரும் பேரா பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு அந்த டான்ஸ் ஜோடி அந்த இதுலேயும் அந்த ரியாலிட்டி ஷோலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து சில கொரியோகிராஃப் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து நடிச்சிருந்தாங்க. அது வந்து பெரிய வரவேற்பையும் பெற்றது. ஸோ பிரதீப்போட அந்த நினைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாவனி ரெட்டி அதிலிருந்து கொஞ்சம் விலகி போய் தொடர்ந்து, அதாவது லைஃப்லேயே அவங்களே கூட சொன்னது வந்து லைஃப்பில் நான்லாம் சிங்கிளாக தான் இருக்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதை வெளிப்படையாக அந்த விரக்தியை அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் அவங்களோட லைஃப்பில் பெரிய ட்ராஜடி அப்படின்றது அந்த அவங்களோட காதலன் தீபுவோட மரணம் தான். அதுவும் அவங்க கண்ணு முன்னாடி அவன் சூசைட் பண்ணி, அதாவது பக்கத்து ரூமில் அவன் இறந்ததே தெரியாமல் அவங்க அங்கே ஹாலில் படுத்திருந்தது வந்து இன்றைக்கும் அவங்க வந்து நினைவுபடுத்தி தொடர்ந்து அதை ஒரு ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களால அதை வந்து குவெஞ்ச் பண்ணவே முடியாத அளவுக்கு, அவங்களோட அந்த ஆறுதல் படுத்த முடியாத அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்றது உண்மை. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சூசைட்கான காரணம் அப்படின்றது வந்து மியர்லி ஒரு சந்தேகத்தினால ஏற்பட்டதா, அதாவது ஷவனோட இவங்களை தொடர்பு படுத்தி நிறைய பேர் பேசும்போது அதெல்லாம் எதிர்த்து பேசினாலும் அந்த சந்தேகத்தினால இவர் நிகழ்ந்ததா, இல்லை உண்மையாகவே ரெண்டு பேருக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனை, ஏன்னா சண்டை போட்டதுங்கிறது உண்மை, நெய்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஷவன் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு பக்கம், ஈவன் பாவனியே அதை ஒத்துக்கிறாங்க, ஆமாம் சண்டை போட்டேன், என்கிட்ட பேச வரும்போ நான் பேசலை, நான் முகத்தும் காட்டாமல் முகத்தை திருப்பிக்கிட்டேன்ற விஷயத்தையும் சொன்னாலும் அதுக்கான ரியல் ரீசன் அதுக்கு பின்னணியில் அது அவர் குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் அந்த குடி போதையில் ஒரு சூசைட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சூசைட்டுக்கான உண்மையான காரணம் வெளிப்படையாக வெளியில் வரலை. பட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் யாருக்காவது ஏற்பட்டதுன்னா தயவு செஞ்சு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான், அந்த செகண்டில் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளை வளர்த்தவங்க, நம்ம பேரண்ட்ஸை பற்றி நினைக்கலாம், இல்லை நம்மளோட காதலியை நினைக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியை நினைக்கலாம், நமக்கு பிறந்த குழந்தையை நினச்சிக்கலாம். அப்படி நினைக்கும்போது நம்மளுக்கு எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக தவறான நோக்கம் வந்து வராது. எண்ண ஓட்டங்கள் எல்லாருக்குமே ஒரு காலத்தில் நெருக்கடிக்கு வரும். ஏன்னா இந்த கொரோனா டைம்லாம் நிறைய பேர் நான் ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி அழுதவங்கலாம் நிறைய பேர் இருக்கான், என்னடா லைஃப் இப்படி இருக்குது, என்ன இப்படி பண்ணுறோம், இப்படி ஒன்றுமே இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது ஒரே புலம்பலாக இருந்தது. ஸோ இந்த இவர் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே கடந்து போகும்ன்ற மாதிரி நம்ம வந்து லைஃப்பில் சில விஷயங்களை கடந்து போய் தான் ஆகணும். ஒரு ரஃப் ஃபேஸ் இருக்கும், ஒரு எல்லா நேரமும் தென்றல் வீசுன்றது சொல்ல முடியாது, புயல் அடிக்கலாம், மழை பெய்யலாம், எல்லா இடத்துலையும் எல்லா சூழல்லையும் நம்ம வந்து அது வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும்.
அதுக்கான ஒரு சூழலை நம்ம உருவாக்கிக்கணும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே இயல்பாக ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் பார்க்கணும். சந்தோஷம் வரும்போது பயங்கர ஹைப்பர் ஆகிறதும், சோகம் வரும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதும் இல்லாமல் ஒரு நடுநிலையோடு நம்ம வந்து ரெண்டையுமே ஈவனாக பார்க்க ஆரம்பிச்சும்போது அது நமக்கு ஒரு பாசிட்டிவான சில விஷயங்களை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சூசைடல் தாட் இருந்தாலோ, உங்களுக்கு யாருக்கும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இருந்தால் கூட இமீடியட்டாக அந்த இதிலேருந்து வெளிப்படுறதுக்கு உங்களோட ரொம்ப கூட பிறந்த சகோதரர்களையோ சகோதரியோ இல்லை அம்மா அப்பாவையோ இல்லை உங்களோட கல்லூரியில் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய உங்கள் டீச்சர்ஸை நினச்சிக்கோங்க. அவங்களாம் லைஃப்பில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்கன்ற விஷயங்களை பாருங்கள். எதுக்காக நிறைய பேர் இந்த புத்தகம் படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த புத்தகங்களில் நிறைய அதுவும் பார்த்திங்கன்னா கிரேக்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த எல்லாமே சோகத்தை தான் மையமாக வச்சியே அந்த நாடகங்கள் கதை எல்லாமே இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அப்போ சோகம் மட்டுமே லைஃப் கிடையாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஏன் அதை வச்சுருக்காங்கன்னா, இவ்வளோ சோகத்துலேயும் ஒருத்தன் இவ்வளோ பெருசாக வாழ்ந்திருக்கான், பெரிய ஆளாக இருக்கான், நம்ம ஏன் வாழக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரணுன்றது காரணம். அது மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு அவசர கதியில் அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு வந்து அவர் லைஃப்பை மாற்றினதோ இல்லையோ பாவனியோட லைஃப்பை ரொம்ப என்டையலாக திருப்பி போட்டதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூசைடல் தாட் இருந்தாலும் நீங்கள் முதல்ல உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அப்படி இருக்கும் யாராவது கவுன்சிலிங் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஸ்னேகான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அந்த அமைப்பு, டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார்னு சொல்லி அவங்க ரொம்ப காலம் நண்பர் எனக்கு. அவங்களும் கூட நிறைய இந்த மாதிரி சூசைட் பண்ணுற தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு ப்ரைவேட் கவுன்சிலிங் வேணும்னா அவங்கள அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரொபஷனல் ஆக்டிவிட்டிக்காக சொல்லலை, இது வந்து மக்கள் நல்லா இருக்கணும், அதாவது இந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடணுங்கிறது ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.